ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான துவையல் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் எந்த குழம்பும் செய்ய முடியலைன்னா கூட இந்த ஒரு துவையல் இருந்தால் போதும். சூடான சாதத்தில் ஒரு ஸ்பூன் துவையல் போட்டு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ லேட் பண்ணாமல் இந்த துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு தனா சமையல். இந்த துவையல் பண்ணுறதுக்கு தேங்காய் தாங்க முக்கியமான பொருள். அரை முடி தேங்காய் சில்லு எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 10 to 12 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய் லைட்டாக வறுப்பட்டதும் இது கூட நம்ம சில்லு போட்டு வச்சுருக்க அரை மூடி தேங்காயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா வதங்கியிருக்கு. இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா ஆறி இருக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் காஞ்ச மிளகாய் புளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 8 to 10 பூண்டு பல் தோலோடவே சேர்த்து கொர கொரப்பாக அரைச்சிடு. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் கொர கொரப்பாக அரைச்சிருக்கேன். இப்போ இது கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம கொஞ்சம் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சோம்னா இந்த துவையல் நல்லா இருக்காது. கொஞ்சம் குற குறப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிட பார்த்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க ஒரு துவையல் பதத்துக்கு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதோ 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ இது மூணுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட 1 கொத்து கருவேப்பிலை, கூடவே 2 வெரமிளகாவை கிள்ளி சேர்த்துருக்கேன். நம்ம தாளிதம் எல்லாம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம துவையலோடு இந்த தாளிதத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா செவந்துடுச்சு. நம்ம தாளிதத்தை சட்னியோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான தேங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப சிம்பிளாக 5 நிமிஷத்தில் இந்த துவையலை செஞ்சு முடிச்சிடலாங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் எந்த குழம்பும் இல்லைனாலும் இந்த துவையல் மட்டும் இருந்தால் போதும், சாதம் சூப்பராக நம்மளுக்கு இறங்கிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தோசையிலையும் ஊற்றி தோசை மேலே 1 ஸ்பூன் துவையல் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி நெய் விட்டு சாப்பிட்டிங்கனாலும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனே கிடைக்கும். டேக் கேர்.